பையன் யாருன்னு தெரிஞ்சாடா? இதுதான் பாத்திருக்கேன் அவனை. நான் பாத்திருக்கிறேன். அவன் வந்து நம்ம தெருவை சுத்தி சுத்தி வாரதுமே இவன் தங்கச்சி அவனைவே நோட்டம் போடுறதுமே அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. தா நடந்துருச்சுல்ல? பார்த்தால அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் சொல்லி இங்க எவன்டா கேக்குறீங்க? மாப்பிள நீ ஒன்றும் கவலைப்படாதரா. நாம தான் இத்தனை பேர் இருக்கிறமல்ல, தேடி கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைக்கு நல்ல புத்திமதி சொல்லி நம்மளால எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்படிலாம் சும்மா விட்ற முடியாது. ரெண்டு பேரையும் வெட்டி போடாம என் மனசாராது கையில மாட்டோம். அப்படி சொல்ற என் சிங்க கூட்டி உம்மா. யோ, ஏத்தி விடுறது உனக்கு வேலையா போச்சு? எதுக்கு எடுத்தாலும் என்னையவே குத்தம் சொல்ற. மாப்பிள இங்க பாரு, உன் தங்கச்சி உனை பார்த்தே அண்ணன் கண்ணன் கிட்ட வந்து ஒட்டிட்டு நீலுக்க நீர் வெடிப்பா. அதையெல்லாம் பார்த்து மயங்கிறாதிடோ. அந்த பைய கைய கால முறிச்சு போட்டோம்னாத்த நம்ம ஊர் பிள்ளைகள பார்க்கணும் நினைக்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். சாக்கிறதே. யோ மாமா, நீ ஆளை மட்டும் காட்டு, என்ன செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம். ஏய் நிறுத்து நிறுத்து, கொஞ்சம் பின்னாலவா. டேய் மாப்பிள்ளைலா, அங்கே சீரட் பிடிச்சிட்டு ஒருத்தன் பஞ்சு முட்டா கலர் சட்டை போட்டு கொந்துக்கிறான் பாத்தியா? ஆமாம். அவனே தான்டா நம்ம பிள்ளை கூட்டியாந்தது. நல்லா பார்த்து சொல்லு மாமா, அவன் தானா? அடா அவன் தான் நம்ம தெருவை எத்தனை தடவை சுத்தி இருக்கிறான் தெரியுமா? நான் அவனை எத்தனை மட்டும் பார்த்துருக்குறேன். நம்ம வீட்டு பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஒரு ஏத்தமா சிகரெட் குடிக்கிறான்னு பாரு. ஆஹா 100% தமிழ் வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுங்க. ஆஹா கட்டணா தமிழ் மட்டுமே.